ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான அதே சமயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அதுவும் இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். கிராண்ட் பிட் ஸ்டாப் அப்படிங்கிற கம்பெனியோடைய கிராண்ட் லைஃப் அப்படிங்கிற யூவி பேக் தான் நாம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது. ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு சின்ன லைக் பண்ணிட்டு போயிருங்க. நம்மள நிறைய பேருக்கு சானிடைசர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதே கொரோனாவுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ், லேப் இந்த மாதிரி இடங்கள்ல தான் அந்த சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு எல்லார் கையிலையும் சானிடைசர் பாட்டிலோட சுத்திட்டு இருக்கோம். அப்பப்போ நம்ம கையை சானிடைசர் போட்டு க்ளீன் பண்ணிக்கிறோம். ஜெர்ம்ஸ், பாக்டீரியாஸ், வைரஸ் இந்த மாதிரி கையில் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம உடலுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பட் சானிடைசர் நம்ம கைகளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுது. பட் சானிடைசர் போடுறதுக்கு முன்னாடி நாம பர்ஸில் இருந்து ஏடிஎம் கார்டை எடுத்து ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்திருப்போம், அந்த பணத்தை எடுத்து உள்ளே வச்சிருப்போம், மாஸ்கை கரெக்ட் பண்ணியிருப்போம், மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், பைக்கு கீ யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சானிடைசர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்படி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களையுமே சானிடைஸ் பண்ண முடியாது, அதாவது ஆல்கஹால் கலந்த சானிடைசர் வச்சு கிளீன் பண்ண முடியாது. அதுக்காக தான் இப்போ மேக்ஸிமம் பேர் இந்த யூவி பேக் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யூவி பேக் வந்து கொரோனா வைரஸை அழிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இன்னும் ப்ரூஃப் பண்ணல. பட் தொற்று பரவிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் வேற ஏதாவது நோய்கள் மூலியமா நம்ம அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறதை மேக்ஸிமம் தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி பேக்லாம் நாம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள சுச்சுவேஷன் மட்டும் இல்லை, ஃபியூச்சர்லையும் நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு போகிற பொருட்களாக இருந்தாலும் சரி, வெளியில் யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது குழந்தைகள் அதிகமாக யூஸ் பண்ணுற பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம இந்த பேக்கில் வச்சு சானிடைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேக் அந்த பேக்குக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ், இதிலே வந்து லார்ஜ் சைஸும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த நேப் வச்சுருப்பாங்க லார்ஜ் சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணுறது மாதிரி. பட் இந்த ஸ்மால் சைஸில் மேனுவலாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கணும். பேக்குக்குள்ளே வந்து யூசர் மேனுவலும் இதற்கான அந்த யூவி பல்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹோல்டர்ஸ் இருக்குது நாம இந்த பல்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. இந்த பல்போட வாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்குக்குள்ளே யூவி ரேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அலுமினியம் ஃபாயில் வந்து ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, நல்லா ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூவி ரேஸ் வந்து வெளியில் வந்து லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சைடில் எல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து கவர் பண்ணியிருக்காங்க. பேக்கில் லோகோவுக்கு கீழே இந்த இடத்துல டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருக்காங்க, லைட் உள்ளே எரியுதா ஆஃபில் இருக்கா அப்படின்னு நாம் செக் பண்ணிக்கிறதுக்காக. பேக்குக்கு பேக் சைடில் இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் அந்த யூஸ் பண்ணாத நேரங்களில் ஒயரை சுருட்டி வைக்கிறதுக்காக அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த யூவி பேக்கில் என்னென்ன விஷயங்களை நம்ம சானிடைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய மணி பர்ஸ், ஏடிஎம் கார்ட்ஸ், கிளாத்ஸ், கிளவுஸ், கீ செயின்ஸ், மாஸ்க், மொபைல் ஃபோன், பேபிஸ் டாய்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பேக்கடு ஐட்டம்ஸ், பேக்கரி பேக்கடு ஐட்டம்ஸ், இந்த மாதிரி இந்த பேக்கில் என்னென்ன பொருட்களை வைக்க முடியுமோ, எந்தெந்த அளவுக்குள்ள பொருட்களை வைக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே சானிடைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கில் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான சானிடைஸ் பண்ண வேண்டிய பொருட்களை வந்து அந்த பேக்கில் எவ்வளோக்கு வைக்க முடியுமோ அவ்வளோக்கு வச்சுட்டு நீங்கள் நிறைய பொருள் வச்சிங்கன்னா 5 to 8 minutes வரைக்கும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சானிடைஸ் பண்ணி க்ளீனாக இருக்கும். ரெண்டாவது, இதை சானிடைஸ் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் ஓப்பனாக நீங்கள் திறக்கக்கூடாது, அந்த ஸ்கின்ல வந்து டைரெக்டாக இந்த யூவி வந்து படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ், சைல்ட்ஸ் இதெல்லாம் டைரெக்டாக இந்த ஒளியை வந்து பார்க்கக்கூடாது, பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் அந்த ரேடியேஷன்லாம் டவுன் ஆனதுக்கப்புறம். இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் வெளியிலேருந்து வாங்கிட்டு வர ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் இந்த மாதிரி எந்த ஐட்டங்களாக இருந்தாலும் ரொம்ப நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த பேக் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டைம் மிச்சம், ரெண்டாவது ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அதுலேருந்து ஒரு ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறந்துடாமல் ஒரு சின்ன லைக் பண்ணிவிட்டு போங்க.